திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படியில் தாங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரோடு பாயிண்ட்லேயே சேலுக்கு வந்திருக்கு இப்போ வாங்க அந்த லேண்டை பார்க்கறதுக்கு போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதே மாதிரி உங்களோட நேரத்தையும் நம்ம சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணி சேல் பண்ணணும்னா நான் சேனலில் கொடுக்குற காண்டாக்ட் நம்பருக்கே கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம அந்த லேண்டை பார்க்கறதுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பாருங்க இது வந்து வாணியம்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுங்க இங்கேருந்து சரியாக மேட்டுப்பாளையம் ஃப்ரிட்ஜ் வருது அந்த ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டு அங்கேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ரோடு பாயிண்ட்லேயே இருக்குங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டி தாங்க சேலுக்கு வந்திருக்கு இப்போ வாங்க நம்ம ஸ்டெயிட்டாக அந்த ஃப்ரிட்ஜு கிட்டே போயிடலாம் இதை பாருங்க இது தாங்க மேட்டுப்பாளையம் ஃப்ரிட்ஜு இதில் இருந்து ஸ்டெயிட்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாருங்க நம்ம இடம் கிட்டே வந்துட்டோம் இதே ரோட்டில் ஸ்டெயிட்டாக போனாவே அந்த இடம் வந்துடுதுங்க இங்கே பாருங்க சுத்தூரும் இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா கடை கமர்ஷியல் பிளேஸ் தாங்க இது எல்லா கடமே இருக்குங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குங்க அது பக்கத்திலே தாங்க இந்த இடம் இருக்குது தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க பாருங்க இது தாங்க லேண்டு இதே ரோடில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு தும்பேரி கூட்டு ரோடு வந்துருதுங்க இந்த பாருங்க தார் ரோடு பாயிண்ட்டு இதே ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக போனா தும்பேரி கூட்டு ரோடு வந்துருது இந்த சைடு போனீங்கன்னா வாணியம்படிங்க இந்த இடத்துக்கு வந்து தார் ரோடு வந்து நூறு அடி இருக்குங்க இப்போ வந்து இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இது வந்து டோட்டலாக ரெண்டு பிளாட் இருக்குங்க ஒரு ப்ளாட் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இன்னொரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க நீங்கள் வந்து ரெண்டு ஃப்ளாட்டு வேணும்னால வாங்கிக்கலாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க நீங்கள் ரெண்டு பிளாட் வேணும்னால வாங்கிக்கலாம் இல்லை ஒரே பிளாட்டுனாலும் வாங்கிக்கலாங்க ஒரு ஃப்ளாட்டோட ஃப்ரண்டேஜ் ரோடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இருபது அடி இருபது அடின்னு வருதுங்க நாற்பது அடி வருதுங்க ரோடு ஃப்ரண்டேஜ் நீங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இல்லை கடை நீங்கள் எது மாதிரினாலும் கட்டிக்கலாங்க இந்த இடத்துல ஒரு ஒர்த்தான இடங்க இல்லை நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு இன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் இது வந்து ஒரு அருமையான இடங்க தெற்கு பேஸ் தாங்க வருது லேண்டு இருபது அடி ரோடு பாயிண்ட் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அடி இருக்குங்க அந்த பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடி இருக்குங்க சென்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு அடி வருதுங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதே இருபது அடி இருபது தாங்க இருக்குது ஒரு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு இது வந்து ஏற்ற இடங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இது தாங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஓனரமே டேரெக்டாக கேட்டுக்கலாம் எல்லா டாக்குமெண்ட்டுமே கிளியராக இருக்குங்க அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஓனர் எல்லா டாக்குமெண்ட்டுமே கொடுப்பாருங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் இந்த இடம் பிடிச்சிருச்சுன்னா உடனடியாக இந்த நம்பருக்கு ஓனருக்கே கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாங்க இந்த இடத்துடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா பேர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாருங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க ரெண்டு பிளாட்டை சேர்த்திங்க ஒரு ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் இன்னொரு பிளாட் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒரு பிளாட் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு ஒரே பிளாட் எனக்கு போதுனாக்க ஒரே பிளாட் கூட வாங்கிக்கலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க